அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டு லவ் பண்ணுவாரு தெரியுமா, அத பார்த்தோனே எனக்கே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு பயத்திலே கடைசி வரைக்கும் பாத்துட்டு இருந்தேன். கிளைமேக்ஸ்ல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்த பிறகுதான் எனக்கு ஆனந்தமே வந்ததுன்னு. என்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க அந்த பொண்ணு குடுத்து வச்சிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த குப்பிட்டு இருக்கான்ல அவன் நமக்கெல்லாம் அம்பு விட மாட்டான்டா. குப்பிடா யாருன்னு அது நம்ம டைரக்டர். ஓ அப்படியா? சும்மா சொன்னா அந்த குப்பிடுன்றவன் யார் அப்படின்னா, அவன் எல்லாருக்கும் அம்பு விடுவான், அம்பு விட்டு அன்பை கிரியேட் பண்ணுவான். அன்புடா லவ்டா லவ், இவளுக்கு இவன் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி விடுவான். மாமா அண்ணா எனக்குலாம் அந்த அம்பு வராதா? டேய் அம்பு வராதா கம்பு வராதான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வம்புல போய் மாட்டிக்காதரா, பிரச்சனை ஆயிரும். அண்ணா காதல் வந்தாலே சில வம்புகள் வரதானே செய்யும். இன்னொரு வாட்டி பண்ணு, கை எப்படி வச்சுக்க அப்படி பண்ணிட்டாரு கடைசி வரைக்கும் அப்படிதான் பண்ணிருப்பேன். ஏன் நமக்குலாம் லவ் செட் ஆகாதா? ஏ குப்பிடு எங்கடா இருக்க? இப்ப நீ வர வந்து எனக்கு பிடிச்ச பொண்ணு எனக்காக செட் பண்ணி குடுக்குற. ஏ குப்பிடு வந்து அம்புடுறா வாடா. பெரிய போறாரு நெஞ்ச நிமித்திட்டு உட்காந்துட்டு இருக்கான் அம்புடுங்கன்னு. குப்பிடு தெரியலண்ணா ஒரு டைலாக் சேர்த்து கேட்டா முழிக்கிறான் பண்ணு பர்ஃபார்மன்ஸ். ஏ குப்பிடு பாடுறா எல்லாரும் என்ன கலாய்க்கிறாங்க, எங்கடா இருக்க வாடா. ஏ குப்பிடு இப்ப மட்டும் நீ வந்து எனக்கு அம்பு விடல, நீ என்ன மாதிரி காதல் ஆசைப்பட்டு உனக்கு பொண்ணு கிடைக்காம தான் சுத்து வைப்பாரு. ஏ குல் வெங்கட்டே நான் தான் குப்பிட் பேசுறேன். யாருப்பா அது ஒளிஞ்சிருந்து கலாய்க்கிறது? உன்னை கலாய்க்க நான் ஏன்டா ஒளிஞ்சிருக்கணும், நேர்ல வந்துட்ட பாரு. ஹலோ அங்கிள் யார் நீங்க? நான் தான் குப்பிட். பஞ்சு முட்டாய தலையில கவுத்துனா நீங்க குப்பிடா? டேய் நிஜமாவே நான் தான்டா குப்பிடு. அப்படின்னா யார் மேல இதை அம்பு விட்டு என் மேல லவ் வருவீங்க பாப்போம். அப்படியே உன்ன வாயில விட்டேன்னா லவ் செட் பண்ணி விடுறதுன்னா உனக்கு என்ன அவ்வளவு ஈஸியா போயிருச்சா? ஆமா லவ் பண்றதுதான் கஷ்டம், செட் பண்ணி விடுறது ஈஸி தானே. ஆஸ்ட்ரிச் தெரியுமா? பட்டர் ஸ்காட்ச் வேணா தெரியும். உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. என் கிட்ட எதுக்கு போய் சொன்ன? உண்மையை சொல்லு. இப்ப தெரியுதா நீ ஏன் இன்னும் கமிட் ஆகலன்னு? ஆமா உன் வேலையை நீ சரியா பாத்துருந்தா நான் ஏன் இன்னும் சிங்கிளாவே இருக்க போறேன்? என் வேலை ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல. எத்தனை பேரை சேர்த்து வைக்கணும், எத்தனை பேரை கழட்டி விட வைக்கணும், எத்தனை பேருக்கு ஒன் சைடு லவ் ஃபெயிலியர் தெரியுமா, எத்தனை பேருக்கு வீட்டுல ஓகே ஆகி மேரேஜ் பண்ணி வைக்கணும். இந்த ஒரு நாள் ஒரு நாள் நீ குப்பிட இருந்து பாரு, அப்ப தெரியும் உனக்கு. ஓகே இது சாத்தியம்னா, நீங்க சொல்றது சத்தியம்னா ஒரு நாள் நான் குப்பிடா இருக்க ரெடி. சரி உன் தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? இந்த ஏ குப்பிடு இது ஒரிஜினல் முடி கிடையாதா? இல்லப்பா ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கு, எல்லாரும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக யோசிச்சு யோசிச்சு முடியெல்லாம் கொட்டி போயிடுது. ஆமா இது ஏன் என் தலையில வச்சிருக்க? உனக்கு யாருக்கு யார் மேல லவ் வரணும்னு நினைக்கிறியோ இது மேல கை வச்சுட்டு அப்படியே இந்த லவ் பாம் அவங்க மேல தூக்கி போட்டேன்னா கண்டிப்பா லவ் வரும். உன் தலையில இந்த விக் இருக்குன்ட்டு யாருக்குமே தெரியாது. சோ நீ கவலைப்படாம லவ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோ. அப்படியா? இப்ப பாரு சும்மா எத்தனை பேரை கமிட் ஆக்கி விடுறேன்ட்டு. வெளியே போன் ரெண்டு பேரும் கொஞ்சம் நாளாவே ஒரு மரியாதை சுத்திட்டு இருக்காங்க. சரி இவங்களை வச்சு ட்ரை பண்ணி பாக்கலாம். எனக்கு ரொம்ப நாளா ஒரு மாதிரி இருக்கு. எனக்கும் ரொம்ப நாளாவே அப்படிதான் இருக்கு. ஆமா இங்க என்னமோ கடிச்சிருக்கு. எறும்பு எறும்பு நீ குறும்பு குறும்பு.
அப்படியே அங்க கொஞ்சம் திரும்பு. டேய் கூளு, ஏன்டா அப்படி பாக்குற? வந்தனே வையே. இல்ல சும்மா பார்த்தேன். கருமுண்டா, நம்ம வாழ்க்கைய பத்தி பேசலாமா? பேசலாமே. இந்த ரீல்ஸ் பைத்து இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இவ மேல ஏதாவது அம்பு விட்டு ட்ரை பண்ணுவோமா? ஆனா யார கோத்துடுறேன்னு தெரியலையே. இவளுக்கு ஒரு சேர் ஆர்டர் பண்ணும், எப்படி பார்த்தாலும் குட்டியா இருக்கா. ஏ வெங்கட், இங்க என்னடா பண்ற? இந்த பைத்தியத்துக்கு இந்த பைத்தியம் தான் கரெக்டா இருக்கும். ஹாய் சதீஷ், நான் இது உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நீங்க அவ்வளவு கேவலமா இருக்கீங்க. கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் என்ன பாப்பீங்கல்ல, அப்பெல்லாம் எனக்கு அவ்வளவு இரிட்டேட் ஆகும். இருந்தாலும் ஏன் எனக்கு உங்களை இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு தெரியல. இருங்க, நான் உங்க ஐட்டுக்கு வந்துக்கிறேன். அதாங்க எனக்கும் தெரியல, ஆனா உங்களை பார்க்கும் போதெல்லாம் கட்டி எடுத்து அடிச்சு கொண்டுலாம் போல இருக்கும். ஆனா பாருங்களேன், நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வேற இருக்கோம். சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கோங்க. எனக்கே இப்போது ஒரு பொண்ணு செட் பண்ணியிருக்காங்க. ஐயோ இதெல்லாம் எப்படின்னா, ஐயோ அந்த ரைட்டருக்கு தாங்க நன்றி சொல்லணும். அப்புறம் சாப்பிட்டியா? கோவப்பட்டா என் ஹார்ட்ல இருக்க பிளட்ல அப்படியே ஹிட் ஆகுது. அச்சோ ஏன்? இரு கிட்ட வந்து கட்டி பிடிச்சிட்டே சொல்றேன். உன் வாய்ஸ் கேட்டு அதனால ஹார்ட் பீட் அதிகமாகி உண்டாகிற ஹீட்னால ஹார்ட்ல இருந்து போற ரத்தம் அப்படியே கொதிக்குது. அச்சோ என்னால தாங்கவே முடியல. ஐயோ உன்னால தாங்க முடியலையா? ஏன்? என் ஹார்ட் தான் இங்க இருக்கே. ஐயோ என் ஹார்ட்ல இப்படி ஹீட் அதிகமாயிட்டே போதே. எனக்கும் ஹீட் அதிகமாயிட்டே போகுது, ஏதாச்சும் பண்ணு. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? உன் கைய கொடு. இவங்க ரெண்டு பேருக்கு செட் ஆயிடுச்சு, நமக்கு ஏதாவது செட் ஆகுதான்னு போய் பாப்போம். உன் கை பட்டதால என் ஹார்ட்ல இருக்க ஹீட் குறைஞ்சி உறைஞ்சு போயிடுச்சு. ஐயோ என்ன குளிர்தா. ஐயோ இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்னவே. ஐ சூப்பர், இவ மேல லவ் பாம் அடிச்சு பாப்போமா? இவன்ன நம்மளே ஆனா இவன் நமக்கு செட் ஆவலான்னு தெரியலையே. பக்கத்துல வந்து நின்னு அக்கா மாதிரி இருப்பா. பரவால, ட்ரை பண்ணி பாப்போம். ஏ விபி, என்னடி பண்ணிட்டு இருக்காங்க? ஏ உன்ன தாண்டி. அச்சோ ஏ விபி, கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாலே விபி உடனே இவன் மேல லவ் பாம் போட்டு வேண்டியதுதான். விபி ஏ விபி, விபி தட்டி சீட்டா. சாரிங்க, தெரியாம உங்க மேல பட்டுருச்சு. எங்க போறீங்க? நான் அங்க, நான் உங்களை ஆரம்பத்துல இருந்தே பாத்துட்டேன். நீங்க காதல் கொண்டேன் டான்ஸ் மாதிரியே இருக்கீங்க. ஏங்க, நான் ஆரம்பத்துல இருந்தே எஸ்டிஆர் ஃபேன்ங்க. இப்ப இருந்து நான் உங்க ஃபேன்ங்க. என்ன ஃபேனா? ஒரு ஃபேன் வாங்க கூட வக்கில்ல. நீ எனக்கு ஃபேனா? ஆனா ஏன் உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியலையே. அதுக்கேமா கைய புடிச்சிட்டே சொல்ற? பிடிக்கலன்னா நீங்க தான் ஓடிடுவீங்களே. ஏமா, யாரா இருந்தாலும் பிடிக்கலன்னா ஓடதான் செய்வாங்க. நீ கைய விடும் போதுல எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க. அதான் நான் பிடிச்சிருக்கேன். நான் பிடிக்காம விட்டா நீங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓடிடுவீங்களே. அதுக்கேமா விடாப்பிடியா பேசுறீங்க? நீங்க கைய விடுங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதான் நான் பிடிச்சிருக்கேன். ஆனா ஏன் பிடிச்சிருக்கு, எதுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா பிடிச்சிருக்கேன், அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய் சவுண்ட், நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? அவ கை பிடிச்சிட்டு இங்க வா முதல்ல. நீ வாழ்ந்த நைட் ஃபுல்லா பேசுறேல, நான் ஏதாவது கேட்டேனா? அவ்வளவு விடுங்க டியா, எனக்கு உங்களை பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஐயோ
எனக்கு என்ன கரும நடக்குதோ தெரியல. எலியும் அது ஏதோ சேர்ந்துட்டோம் வாடன். ஏமா உனக்கு அறிவுல கொஞ்சம் கூட. எனக்கு அவரை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கா, அதனால தான் பா இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஐயோ வாடன் எனக்கு பயமா இருக்கு, நான் முன்னாடி போறேன். சின்ன சிறுசுங்க இருக்கிற இடத்துல நீ பக்கத்துல வாமா. ஆ எங்கந்திர வர என்னடா பண்றீங்க? ஏய் போய் சொல்லு. என்னடா நீ பாம்பு பார்த்த மாதிரி அலறற? வாடன் பாம்பே பரவால வாடன், அவனுக்கு பண்றத பாருங்க வாடன். என்னடா இது? பா பாப்போம், நீங்க சொல்லுங்க. ஐயோ கூச்சமா இருக்கு, நீங்க சொல்லுங்க. அடச்சி கருமா, இதுக்கு வெளியே பரவாயில்ல போலயே. டேய் என்னடாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? அது ஒண்ணும் இல்ல வாடன், இவ்வளவு நாள் இவன் அன்பை நான் புரிஞ்சிக்கவே இல்ல, இன்னைக்குதான் இவன் அன்பை முழுசா புரிஞ்சு. ஆமா வாடன், இத்தனை நாள் என்னை பார்த்து பயந்துட்டு போன ராஜாராம் இன்னைக்கு என் மனசை புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல வாடன். உங்க தலைமையிலதான் ஒரு மைய வேணாம், அப்புறம் நான் கண்டபடி வேற மைய போட்டு திட்டி போடுவேன். நீங்க எதனா பண்ணி தொலைங்க, என்ன ஆள விடுங்க. டேய் வாடன் அங்க போறங்க வாடன். டேய் அது என்ன பொறுமை? சரி வா போய் பாப்போம் என்னாச்சு. இவனுங்களாம் வெளில போவோமா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. ஏமா என்ன பண்ணுகிற நீ? என் இதய துடிப்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன் இதய துடிப்ப நீங்க தானே வச்சு கேட்கணும். என் இதயம் இங்கதானே இருக்கு. கைய மட்டும் எடுத்துட்டு போயிருவேன். பாத்தியா உன் வேலையை காட்ட பாத்தியா? பாடன் அவங்கதான் என் கைய புடிச்சிருக்காங்க. டேய் அவ புடிச்சா அப்படியே விட்டுருவியா? பாடன் அவங்க புடிச்சா அவங்கதான் விடணும், புடிக்காம நான் எப்படி விட முடியும்? ஓ அப்ப அந்த பொண்ணு புடிச்சிருக்கு, அதான் நீ விட மாட்டேன். ஐயோ எனக்கு பிடிக்கல வாடன். பிடிக்கலாம் விட வேண்டியதுதான்டா. அவளை ஃபர்ஸ்ட் கை விட சொல்லுங்க முதல்ல. ஏமா இது உனக்கே அநியாயமா தெரியல, நீயே சொல்லு. நியாயமா அவங்கதான் என் கைய பிடிக்கணும், நான் பிடிச்சதுனால இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா தெரியுதா? உங்க கிட்ட போய் நாய் அநியாயத்தை பத்தி பேசணும் போறே, என்ன சொல்லும் எல்லாத்தையும். இப்ப ஏன் வாடன் அடிச்ச? பெரிய இணைந்த கைகள் தெரியவே மாட்டாங்க. மேகு என்னதான் நடக்குது ஹாஸ்டல்ல? வருது ஒரு மார்க்கமா இருக்கான். என்ன லுக்கு வேற எங்க போகுது? மேகனா மேகு ஐயே மேகு என்ன அவனை பார்த்து சிரிக்கிற? அது எனக்கு என்னனே தெரியல வருது, ஆனா இவனை பார்த்தா வாடு எனக்கு வெக்கப்படுறது. ஐயோ வெக்கப்படுறாளே வாடு. இது வரைக்கும் எந்த பொண்ணு என்ன பார்த்து சிரிச்சதே இல்ல வாடன். ஹாய் மேகனா, ஐ எம் சூர்யா. என்னை வந்து ஊரசும் காற்றே அவளோடு காணாமல். ஐயோ அதா லிரிக்ஸ் தெரியல, அப்பறம் கட்டி குடு வாடன். அடிக்காதீங்க வாடன், வாடன் யாரு பாக்குற வாடன், அடிக்காதீங்க வாடன். நான் இப்போ ரெடி பண்ணிக்கிறேன், எனக்கே மடியில வாடன். பாட்டு வாடன் மேகு பாரு மேகு போட்டன வச்சு அடிக்காதீங்க. அடிக்காதீங்களா? என்ன இங்க அடிச்சு அங்க வலிக்குது? ஏய் வந்து
ஒரு அவளோடு இதெல்லாம் எப்படியாவது நிறுத்தணும். டேய் குப்பிடு, எங்கடா இருக்க? வாடா இங்க. ஏய் குப்பிடு, என்னை எப்படியா காப்பாத்துறா? என்ன வெங்கட், ஒன் டே குப்பி ஜாலியா இருந்துச்சா? ஐயோ, உனக்கு சொன்னா புரியாதுரா. இவ கிட்ட இருந்து என்னைய தயவு செய்து எப்படியாவது காப்பாத்துறா. யார் கிட்ட பேசிட்டு இருக்க? லூசு. யார், நான் லூசா? நீதான் லூசு சோடா புட்டி. டேய் டேய், காப்பாத்துறா எப்படியாவது. நம்ம வெளியிருந்து பாக்கும்போது எல்லா வேலையும் ஈஸியா தான் இருக்கும், ஆனா அத நம்ம பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப உனக்கு புரியுதா? என்ன கருத்தா? கருத்து சொன்னதெல்லாம் போதும், இவட்ட இருந்து என்ன காப்பாத்துறா. சரி கிட்ட வா. மேகு வரது, இவன் திடீர்னு உள்ள வர்றா. மேகு என்னாச்சு உனக்கு? இவையே என்ன லூசு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா? அவன் ஒரு பைத்தியம், அப்படிதான் சிரிச்சானா? வாடன் வளர்றா வாடன். நான் துணி காயப்பட தான் வந்தேன். சரி பாய் 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 பாய். மேகனா என்னடாச்சு நம்ம பிஜில எல்லாத்துக்கும்? ஜெகல உனால்தா வா. யா அஞ்சல வாடன். என்னடா? ஓ ஒண்ணு இல்ல வாடன், நீங்க போங்க வாடன். மேகனா என்ன மாதிரி வாடன், பிஜில எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்காங்க. யா அஞ்சல வாடன். அவ டேய் குப்பிடு. ச்சி, நான் ஏன் உங்களை கை வச்சிருக்கேன்? கை வச்சியா? ஏய் என் நெஞ்சல கை வச்சியா? உன் கழுத்துல கத்தி வச்சிருந்தீ நீ. எங்கடி கத்தி? என்ன செருப்பை கழட்டி விட்டு போற மாதிரி நம்ம லவ்யம் கழட்டி விட்டு போறா? நல்லா தானே இருந்துச்சு. இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாது போல. நமக்கு பிஸ்கெட் தான் கரெக்டு. ஏ பிஸ்கட்டு, ஏப்பா ரைட்ரு, யாராவது வாங்கிட்டாங்க பிஸ்கட்டு. சரி என் லவ் மேட்ரு என்னாச்சு? எனக்கு எப்போதான் லவ் செட் ஆகுறது? உனக்கு நானே வந்து செட் பண்ணி கொடுத்தாலும் சத்தியமா உனக்கு லவ் வரவே வராது. அப்ப என் லவ்? அப்படியா? அங்க பாரு.